வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடுக்கு எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம ஒரு ட்ரேடர்னால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும்னா நம்ம நல்ல ஒரு ஸ்டாக்காக தான் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த சூஸ் பண்ணுறது எப்படி? ஒருவேளை நம்ம தப்பாக சூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு நிறைய லாஸ் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்படி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம், அதுக்கு மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலயமா நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, அதுவும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டோன்னா அப்படியே அதுக்கப்புறம் போய் பிளைண்டாக வாங்கலாமானா வாங்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இன்டெப்த்தாக இன்னும் நிறைய அனலைசஸ்லாம் பண்ணக்கப்புறம் தான் நம்ம போய் அந்த ஸ்டாக்கை வாங்கணும். ஸ்க்ரீனோ டாட் இன் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிப்போம். அதில் ஹோமு, ஸ்க்ரீன்ஸு, டூல்ஸுன்னு இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஸை கிளிக் பண்ணிப்போம். ஸ்க்ரீன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் அ நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு காமிக்கும். அந்த கிரியேட் அ நியூ ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் டைப் பண்ணுற மாதிரி வரும். அந்த பாக்ஸில் தான் நம்ம ஒரு கம்பெனியோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்ணி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பேராமீட்டராக அந்த பாக்ஸில் என்ன டைப் பண்ண போகிறோம்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிரேட்டர் தென் 300 அண்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 300 க்ரோஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியெல்லாம் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணுங்க அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். சரி, ஏன் அந்த 300 க்ரோஸ், 200 க்ரோஸ் வச்சுக்கலாமே, இல்லை 100 க்ரோஸ் கூட வச்சுக்கலாமே, ஏன் 300 க்ரோஸ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரன் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டாக அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து $3 million இருக்கணும் அப்படின்றாரு. ஸோ அப்போ இந்தியன் பிரகாரம் 300 க்ரோஸ். ஸோ அதனால தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிரேட்டர் தென் 300 இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். அது என்னப்பா அண்டு அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் பேராமீட்டரும் சேர்த்து தான் அதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக தான் அந்த அண்டு போடணும். நெக்ஸ்ட் பேராமீட்டராக நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம்னா டெப்ட் டு ஈக்விட்டி லெஸ் தென் 0.5 அண்ட் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியை விட கடன் வந்து 0.5 times வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அதுக்கு மீனிங். ஸோ ஒரு கம்பெனியோட ஈக்விட்டியை விட கடன் கம்மியாக இருக்கணும், கடன் அதுவும் 0.5 times தான் இருக்கணும், கடன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ அப்போ கடன் வந்து கம்மியாக இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட் கிரேட்டர் தென் 2% அண்ட் அப்படின்னு போட போகிறோம். ஸோ டிவிடெண்ட் ஈல்டு அவங்க கொடுக்குறாங்கல்ல டிவிடெண்ட்டாக, ஸோ அந்த டிவிடெண்ட் வந்து 2%க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியெல்லாம் ஸ்டாக் ஸ்க்ரீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பேராமீட்டரை நம்ம என்ன போட போகிறோம்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கிரேட்டர் தென் 20% அப்படின்னு போட போகிறோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 20%க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 4 பேராமீட்டர்ஸை டைப் பண்ணி முடிச்சாச்சு. இந்த 4 பேராமீட்டர்ஸ்க்கு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ரன் தி ஸ்கொயரி பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது இந்த 4 பேராமீட்டர்ஸ்க்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்க எல்லா ஸ்டாக்கும் கீழே காமிக்குது பாருங்கள். கோல் இண்டியா, கோல்கேட் பாம்லவ், டைமண்ட்ஸ் கெமிக்கல்ஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரி, கேஸ்ட்ரோல் இந்த மாதிரி மொத்தமாக 26 ஸ்டாக்ஸ் காமிக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தடு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலயமா நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ ஃபண்டமெண்டலாகவும் சரி இந்த டெக்னிக்கலாகவும் சரி நம்ம பண்ணி அந்த ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணக்கப்புறம் நம்ம அப்படியே பிளைண்டாக போய் வாங்கக்கூடாது. அது இன்னும் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாதிரி தான். அதனால் இதுக்கப்புறம் இன்னும் இன்டெப்த்தாக பண்ணிட்டக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்கை வாங்குங்க. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை வச்சு ஒரு ஸ்டாக்கை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு chartin.com வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனர்ஸ் அண்ட் சார்ட்ஸ், ப்ரீமியம், லாகின், ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்க்ரீனர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனர் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபண்டமெண்டல் ஸ்கேனர் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலாக என்ன மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான சில இண்டிகேட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் ஜம்ப்டு பை 200%, மிட் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும், இல்லை லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும், இல்லை சேல்ஸ் ஜம்ப்டு பை 200%, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கேண்டில் ஸ்டிக்
டெக்னிக் பேட்டர்ன்ஸ்க்கான. ஸோ ஒரு 15 minutes ஸ்டாக் பிரேக் அவுட் இருக்கிறது, இல்லை சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மூலியமாக வந்து 10 minutes பாசிட்டிவ் பிரேக் அவுட் இருக்கிறது, இல்லை மார்னிங் ஸ்டார் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னு, டோஜி பேட்டர்னு, இல்லை ஈவினிங் ஸ்டார் கேண்டல் ஸ்டிக் பேட்டர், இந்த மாதிரி கேண்டல் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்டாக்கை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்கேனர்னு இருக்குது, அதில் வந்து 52 week பிரேக் அவுட்டு, 52 week லோ, அந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புல்லிஷ் ஸ்கேனரில் வந்து புல்லிஷ் ஃபார் நெக்ஸ்ட் டே, மேக் பியரிஷ் ஆர் புல்லிஷ் கிராஸ் ஓவர், புல்லிஷ் என்கல்ஃபிங் ஸ்ட்ராங், புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், இந்த மாதிரி புல்லிஷ்க்கு இருக்கிற எல்லாமே வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பியரிஷ் ஸ்கேனரில் பியரிஷ்க்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ், பியரிஷ் என்கல்ஃபிங் ஸ்ட்ராங், இன்ட்ராடே செல்லு, செல்ஃப் 15 minutes, இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸும் இதில் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் இன்ட்ராடேக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இன்ட்ராடேலையும் அதே மாதிரி பியரி ஸ்கேனர், இன்ட்ராடே புல்லி ஸ்கேனருன்னு இருக்குது. நெக்ஸ்ட் கிராஸ் ஓவரில் எக்ஸ்போனேஷியல் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர், ஃபியூச்சர் கிராஸ் ஓவர், எம்ஏசிடிஏ ப்ளஸ் ஆர்எஸ்ஐ, ஏடிஎக்ஸ் கிராஸ் ஓவர் ப்ளஸ் ஆர்எஸ்ஐ, இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது மூலியமாக நம்ம ஒரு ஸ்டாக்கை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதுலேருந்து நான் ஒரு இண்டிகேட்டர்ஸை மட்டும் வச்சு அதுலேருந்து நான் எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு பிடிச்ச, நிறைய பேர் டெய்லி யூஸ் பண்ணுற இண்டிகேட்டரை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். டெய்லி ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்ட் ஆர் ஓவர் போட் ஸ்கேனரை தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து டாப் லவுடு காலமில் வந்து கீழே டெய்லி ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்ட் ஆர் ஓவர் போட் ஸ்கேனர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேன் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்கேன் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அங்கே லேட்டஸ்ட் ஆர்எஸ்ஐ 14 கிராஸ் பிலோ நம்பர் 17 இருக்கும். அதுக்கப்புறம் கீழே லேட்டஸ்ட் ஆர்எஸ்ஐ 14 கிராஸ் அபோவ் நம்பர் 13 இருக்குது. ஸோ இதில் கிராஸ்ட் பிலோ நம்பர் 17 போடுறதுக்கு பதில் நம்ம 15 போட்டுப்போம். கிராஸ்ட் அபோவ் நம்பர் 13 போடுற இடத்துல வந்து கிராஸ்ட் அபோவ் நம்பர் 14 போட்டுப்போம். 40-50 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இருக்கிற ரன் ஸ்கேனர் நம்ம கொடுத்தோம்னா கீழே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இந்த 40-50 இருக்கிற ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே வந்து ஸ்க்ரீன் ஆகி கீழே காமிக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபில்டர் ஆனது வந்து 197 ஸ்டாக்கு நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ இதுலேயே வந்து நான் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா இங்கே வால்யூம் பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, ரெண்டு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா வால்யூம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் காமிக்கும். ஸோ எப்போவுமே வந்து வால்யூம் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்குறது நம்மளுக்கு நல்லது, அதுவும் ஷார்ட் டேர்முக்கு. நான் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறைய வாலட்டிலிட்டி இருக்கும். நம்ம ரொம்ப கம்மியான வால்யூம் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கினோன்னா நம்மளுக்கு வாலட்டிலிட்டி இருக்காது, நம்மளுக்கு நிறைய ஒரு பெரிய மூவ் இருக்காது. அதனால நம்ம வால்யூம் அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஐசிஐசி பேங்க் லிமிடெடு, என்டிபிசி, ஹிமாலயா ஃப்ளெக்சரு, அதானி போர்ட்ஸ், மஹேந்திரன் மஹேந்திரா, இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எதனா ஒரு ஸ்டாக் எடுத்து அதை நம்ம ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கம்பெனியை வாங்கிக்கலாம். இப்போ ஸ்டாக் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணியாச்சு. இதுலேருந்து எதனா ஒரு ஸ்டாக்கை உடனே போய் பை செல் பண்ணிடலாம் அப்படின்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்கை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ணணும். ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது ஈஸி, அந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ட்ரேட் பண்ணணும். இப்போ ஸ்டாக் ஸ்க்ரீன் பண்ணி ஒரு கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அந்த கம்பெனியை நம்ம ட்ரேட் பண்ணிடக்கூடாது அப்படியே போயிட்டு. ஸோ அனலைஸ் பண்ணணும்ல. ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கம்பெனியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் என்ன டிவிஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த டிவிஷன்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, இந்தியாவில் மட்டுமா இல்லை அவுட் சைட் இந்தியாலேயும் அவங்களோட பிஸ்னஸ் இருக்கா, ஸோ அந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். செகண்டாக நம்ம என்ன பார்க்கணுன்னா அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரினா ஐடி செக்டர் எடுத்துக்கிட்டேன், ஐடி செக்டரோட இப்போதைக்கு நிலைமை எப்படி இருக்குது, இல்லை வந்து ஃபார்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்மா செக்டரோட நிலைமை எப்படி இருக்குது, அந்த மாதிரி செக்டர் வைஸில் இல்லை இண்டஸ்ட்ரி வைஸில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தேர்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷியோ பார்க்கணும். ஸோ அந்த கம்பெனியோட ஆல்ரெடி நம்ம ரேஷியோஸ் எல்லாம் பார்த்து தான் ஸ்க்ரீன் பண்ணோம், அதை விட்டு வேறு நிறைய இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த ரேஷியோஸ் எல்லாம் பார்க்கணும். கரண்ட் ரேஷியோ, பி ரேஷியோ, பிபி ரேஷியோலாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த கம்பெனியோட நியூஸு. ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்னலாம் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா இல்லை, லாஸ்ட்டாக 3 months அந்த கம்பெனிலேருந்து என்னென்னலாம் நியூஸ் வந்திருக்கு அப்படின்றது பார்த்தா போதும். அது மட்டும் இல்லாமல் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த கம்பெனியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் 3 months இருக்க நியூஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ், அந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு அண்டர் வேல்யூடாக இருக்கா இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்கா இல்லை ஃபேர்லி வேல்யூடாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த வேல்யூவேஷனை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அண்டர் வேல்யூடாக இல்லை ஓவர் வேல்யூடாக இல்லை ஃபேர்லி வேல்யூடாக தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ
லாஸ்ட்டாக தான் நம்ம என்ன பார்க்கணும்னா டெக்னிக்கல்ஸை பார்க்கணும், சார்ட்ஸ் பார்க்கணும். ஸோ இதோ கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு கரெக்டான ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த சிக்ஸும் வந்து நம்ம பார்த்தக்கப்புறம் தான், அனலைஸ் பண்ணக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.